மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தந்தை என்ற ஒரு உறவை பலப்படுத்த நாம் பயன்படுத்துகின்ற பரிகாரங்கள். இந்த தலைப்பின் விளக்கத்தை பெறுவதற்கு முன்பு இன்றைய ஜோதிட சிறு குறிப்பை நாம் காணலாம். பாதசனி என்றால் என்ன? பாதசனி என்றால் சனியினுடைய முழு சுற்று ஒரு மனிதனிடம் இருந்து விலக 7.5 வருடங்கள் அது ஆகிறது. அந்த 7.5 வருடங்கள் முடிகின்ற தருவாயிலே 2.5 வருடங்கள் இருக்கும். அதில் பாதம் என்பது கடைசி சுற்றாக இருக்கும். அதைதான் பாதசனி என்று கூறுகிறார்கள். அந்த பாதசனியிலே இருக்கும் பொழுது சனி அவர் சோதித்த பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல பயனை கொடுப்பதற்கு இவர்களுடைய வாழ்க்கையிலே விடிவு வருவதற்கு வழிகாட்டி செல்வார். இதைதான் பாதசனி என்று கூறுகிறார்கள். இதிலே தண்டனை மிக குறைவாக இருக்கும். இந்த நேரம் அவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்காது என்பதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தலைப்புக்கு திரும்புவோம். தந்தையோடு கல்வி போம். அதாவது ஒரு குடும்பத்திலே தந்தை என்பவர் ஒரு தலைவரை போன்றவர். அவர் மிக மிக முக்கியமானவர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பான தந்தை கிடைத்து விடுகிறாரா? எல்லோருக்குமே தந்தை சிறப்பாக இருக்கின்றாரா? எல்லோரும் அந்த தந்தையிடம் இருந்து முழு நன்மையை பெற்று விடுகிறார்களா? எல்லோரும் தந்தையிடம் இருந்து நல்லதே பெற்று அவர்கள் சொத்தையும் பெற்று விடுகிறார்களா என்றால் இந்த ஜோதிடம் காட்டும் பாதை என்பது முற்றிலும் கர்ம வினையே. நாம் போன பிறவியில் நமது தந்தையோடு எப்படி உறவு கொண்டோமோ, அவருக்கு என்ன நன்மை செய்தோமோ தீமையை செய்தோமோ அந்த கர்ம வினை தொடர்ச்சியின் காரணமாக மர்ம முடிச்சுகள் அவிக்கப்படும். அப்பொழுது நமது ஜனன ஜாதகத்தை பார்த்தால்தான் நமக்கும் தந்தைக்கும் உள்ள உறவுகள் தெரியும். அந்த தந்தையை குறிக்கின்ற சூரியன் பாதிக்கப்படக்கூடாது. தந்தையை குறிக்கின்ற 9வது ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடாது. சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை, சூரியன் நீச்சம் பெற்றாலும் பிரச்சனை, சூரியன் 8, 6, 12 இருந்தாலும் பிரச்சனை. அந்த 9வது பாகம் அல்லது சூரியன் என்ற கிரகம் கெட்ட கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை இவை அனைத்தும் நமக்கு இந்த புவி உலகிலே இருக்கின்ற தந்தையினுடைய உறவை அழகான கண்ணாடி போன்று காட்டிவிடும். அதை எப்படி நடப்பு வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்றால் அதற்கு தான் நாங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பரிசோதித்து தந்தையை குறிக்கின்ற சூரியன் எப்படி இருக்கின்றார், உங்கள் சொந்த ஜாதகத்திலே தந்தையை குறிக்கின்ற அந்த 9வது இடம் எப்படி இருக்கிறது, தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் 6 இருக்கின்றாரா, 8 இருக்கின்றாரா, 12 இருக்கின்றாரா, அல்லது அவர் நீச்சம் பெற்று இருக்கின்றாரா, அல்லது அவர் எதிரியினுடைய சாரத்திலே இருக்கின்றாரா, அந்த தசையானது அந்த புத்தியானது உங்கள் நடப்பு வாழ்க்கையில் வருகிறதா, அவருக்கும் உங்களுக்கும் உறவு நல்லபடியாக இருக்கிறதா, அவர் உங்களுக்கு சொத்தை சேர்த்து வைப்பாரா, அல்லது உங்கள் ஆசைக்கு வழிகாட்டுபவராக இருப்பாரா, அல்லது தந்தை என்ற ஒரு கோணத்திலே வெற்றி பெறுகின்றவராக இருப்பாரா என்பதை எல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகம் அடையாளம் காட்டும். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவான பரிகாரம் சொல்ல நான் கடமைப்படுகிறேன். அதாவது தந்தையால் அதிகபட்ச அவமானமும், தந்தையால் சொத்து பெறாத ஒரு நிலையும், தந்தைக்கும் உங்களுக்கும் சரிப்பட்டு வரவில்லை என்று உங்கள் நடப்பு வாழ்க்கை காட்டினால், தந்தையால் அதிகபட்ச தீமையும், தந்தையே உங்களுக்கு விரோதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கசப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாலும், நீங்கள் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் என்னவென்றால்
சிவனை நீங்கள் தொடர்ச்சியாக வணங்க வேண்டும். பிரதோஷத்தில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நந்தி பெருமானை வணங்க வேண்டும். நீங்கள் சித்தர் வழிபாடை நீங்கள் பிடித்திருந்தால் ஒன்று கடுவெளி சித்தர் அல்லது பட்டினத்து சித்தர். இந்த இரு சித்தர்களில் யாராவது ஒருவரை நீங்கள் தொடர்ச்சியாக தியானம் செய்து வர வேண்டும். சூரியனார் கோயிலுக்கு ஞாயிறு அன்று எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விடுமுறையாக இருக்கிறதோ அல்லது ஓய்வு தினமாக இருக்கிறதோ அன்றைய தினத்திலே சென்று வணங்க வேண்டும். இவ்விதமாக வணங்க முடியாதவர்கள் தினசரி சூரியனை வணங்கி வர இந்த கர்மங்கள் அப்படியே விலகி விடாது. இருந்தாலும் கூட தாங்குகின்ற சக்தி, தடுக்கின்ற சக்தி, வாழ்க்கையிலே கசப்புணர்ச்சி, ஏமாற்று உணர்ச்சி, அந்த தந்தையின் மீது வருகின்ற விரோத உணர்ச்சி, இவையெல்லாம் மட்டுப்படும், கட்டுப்படும் என்றால் நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் எப்படி தந்தை நல்ல முறையில் இருக்கின்றார்கள் என்றால் உங்கள் சொந்த ஜாதகத்திலே போன பிறவியிலே நீங்கள் அதிகபட்ச நன்மையை செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வழிபாடு தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, கோயிலில் வணங்குகின்ற முறை தேவையில்லை, சித்தர் வழிபாடு தேவையில்லை. அப்படி இன்றி தந்தையால் அடிக்கடி காயப்படுகிறீர்களா, தந்தையால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறீர்களா, தந்தைக்கும் உங்களுக்கும் உறவு கசப்பாக இருக்கிறதா, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் என்ற ஒரு கிரகமும் ஒன்பதை காட்டக்கூடிய அந்த ஒன்பதாவது பாகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சிவனை தொடர்ச்சியாக வணங்க வேண்டும். இந்த கலியுகத்திலே என்ன நமக்கு ஆன்மீக வழிபாடை பற்றி கூறுகிறார்கள் என்றால் சிவாய நமக என்ற ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி வரும்போது கசப்பான தந்தை கூட, வில்லனாக இருக்கின்ற தந்தை கூட உங்களுக்கு நடப்பிலே அதிகபட்ச தீமையை செய்யாத வண்ணத்திலே இருக்கிறார் என்பதை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து ஜோதிட ரீதியான விளக்கங்களை பெற உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை தீர்க்க ஒரு முறை நீங்கள் முன்பதிவு செய்து இதிலே வருகின்ற கட்டண சேவையை பயன்படுத்தி உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல வளம், பலம், நலம் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.